Hi friends, welcome to a new video. This is on Fantasy with Gobi. அதாவது இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டியஸ் விசஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th July 2023 7:30 PM நைட் மேட்ச் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எந்த வென்யூவில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குயின் ஸ்பாட் ஓவல் பார்ட் ஆஃப் ஸ்பெயின் இன் ட்ரெனிடாவில் மேட்சை பொறுத்தளவு நடக்குது. ப்ளஸ் இந்த ஒரு பிச் என்ன மாட்டம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது த ஸ்பேஷர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ட அண்ட் ஹிட்டர்ஸ் கேல் கெட் அடிக்யூட் சப்போர்ட். அதாவது பார்த்தோம்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் ஹிட்டர்ஸ் அடிச்சாடக்கூடிய பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டியன் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சைடு எல்லாமே ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டர்ஸ் தான். ப்ளஸ் த ஹிட்டர் வில் பி ட்ராவன் டு த ட்ராக் பிகாஸ் த கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ். அதாவது இந்த ஒரு ட்ராக் அப்படின்னு பார்க்கும்போது பவுன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். இன் ஃபேர் வந்து பார்த்தோம்னா பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பவுலர்ஸோட பேட்ஸ்மேனுக்கு பவுன்ஸ் நல்லாவே இருக்கும். த கேன் பிளே த ஸ்ட்ரோக் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்டு ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் பவுன்ஸ். அதுங்க அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கனால பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஒரு கிரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்னது அப்படிங்கும்போது ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4-6 அப்படிங்கிறது அடிக்கலாம் ஸோ ஃபார் அப்படிங்கும்போது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும். எஸ்பெஷலி இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் கூட மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு கிரவுண்டில் லாஸ்ட் ஒன் கேம் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் ஸ்ரீலங்கன் கேமில் வெஸ்ட் இண்டீஸ் ஐ திங்க் ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் பிளே பண்ணியிருக்காங்க. 414 அடிச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸுமே சேர்த்து லோ ஸ்கோர் அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அதாவது ரெண்டு டீம்லையுமே சேர்த்து ஃபாஸ்டர் பவுலர்ஸ் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 21 விக்கெட் எடுத்துருவாங்க. இந்த ஒரு பிச்சில் குறிப்பாக ஃபாஸ்டர் பவுலர்ஸ் 21 விக்கெட்டும் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாட்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஃபாஸ்டர் பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்துருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்காங்க, 50% விக்கெட் தான் அப்படிங்கிற மாட்டோம் நம்ம யோசிப்போம். பட் எனிவே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேலண்டட் ஸ்பின்னர் இருக்காங்க ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திர அஸ்வின் சொல்லவே தேவையில்லை. எனி கண்டிஷனாக இருக்கணும் அவர் வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார். ஸோ ஃபார் விக்கெட் அப்படிங்கிறது கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பின்னருக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேணாம். கட்டாயம் இந்தியன் சைட் டாப் கிளாஸ் ஸ்பின்னர் இருக்காங்க, அவங்க மேக்ஸிமம் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெஸ்ட் இண்டியன் டீம் இந்த லைனப் என்ன மாடல் லைனப் இருக்கும் இந்த டெக்கன் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் கிரேக் ப்ராட்வைட் இவரை பொறுத்தளவு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஒன் கேம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அப்படின்னா 20 runs + 7 runs ஓவரால் 27 runs தான் ஒரு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அடித்தார். அண்ட் டேனிஸோ சந்திரபால் இவரை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா ஓவரால் 19 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து. அண்ட் ஜெமினிமன் பிளாக்வுட் இவரை வந்து பார்த்தோன்னா 14 runs அடிச்சிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கல, ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணியிருக்காரு, அனதர் இன்னிங்ஸ் 5 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கேமில் நல்ல ஒரு ஃபைண்ட் அவுட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டியன் சைட் அலிக் அத்னஸ் இவரை பொறுத்தளவு பேட்டிங்லையும் நல்லா பண்ணார், பவுலிங்லையும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருந்தார். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 47 run அடித்தார், ப்ளஸ் ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸில் 28 run அடித்தார். ஜோஸ் டி சில்வா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இன்னிங்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 runs செகண்ட் இன்னிங்ஸில் 13 runs தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஜேசன் ஹோல்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரலை. பட் எனிவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் டெஸ்ட் ஃபார்மேட்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 18 runs விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 20 not out. அண்ட் கெவின் சிங்க்ளர் ஐ திங்க் இந்த கேம் இன்க்ளூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி பர்சன்டேஜ் இருக்கிறதா கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோஃபா. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கிடைப்பார். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கும்போது கெவின் சிங்க்ளர் டைரெக்டாக இந்த டெஸ்ட் மேட்சில் டெபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஹை பர்சன்டேஜில் இருக்குது. அண்ட் ரெகின் கார்னவேல் இவரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 19 runs + 1 wicket, செகண்ட் இன்னிங்ஸில் 4 runs. அதாவது பார்க்கும்போது ரெகின் கார்னவேல் அவங்களோட ஒரு குட் சாய்ஸ் அப்படிங்களா, பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் டீசெண்டாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு குட் ஆல்ரவுண்டர். அகெயின் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் டாப் ஆர்டர் அகெயின் வெஸ்ட் இண்டீஸில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி இருக்குது. சோஃபார் நம்ம மீடியா கொஞ்சம் நம்பி போகலாம். வெஸ்ட் இண்டியன் சைடை பொறுத்தவரை நம்ம டீம் பிக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம். அண்ட் அல்ஜாரி ஜோசப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 wicket அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 13 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜமால் விரிக்கனை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 wicket அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 18 runs. ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்தளவு இன்னிங்ஸ் விக்ட்ரி, அதனால செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வெஸ்ட் இண்டியன் சைட் பவுலிங் கிடையாது. அண்ட் 11th அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரோச், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி பவுலர் தான். பட் எனிவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவு. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்தார்.
நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு டீம்ல சேஞ்சஸ் வரலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஐ திங்க் ஷனோன் கேப்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கும்போது இன் ரிப்ளேஸ் யாரோட பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஒரு அல்ஜாரி ஜோசப் பொசிஷன்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அவர் டீசெண்டா பேட் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கும்போது ஜொமால் வெரிக்கன் ஐ திங்க் டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னரை டிராப் பண்ணிட்டு மேபி கொண்டு வரலாம். ஏன்னா ஷனோன் கேப்ரியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கும்போது கட்டாயம் மேபி இந்தியன் பேட்ஸ்மேன்கள் இன்ஸ்டா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ஹை பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் இந்தியன் டீமை பொறுத்தளவு எந்த ஒரு பிளேயரும் சேஞ்சஸ் இருக்காது, சேம் லைன் அப் தான் ஐ திங்க் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் ரோஹித் சர்மா 103 ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார், ஓப்பன் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனாலே ஒரு பெரிய டோட்டல்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டெபுட்டன் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், 171 ரன்ஸ், 171 ரன் அண்ட் சுமன் கில் 6 அண்ட் விராட் கோலி 76, அஜிங்கே ரஹானே 3 அண்ட் ரவீந்திர ஜடேஜா சூப்பரான பர்ஃபார்மர், 37 நாட் அவுட் பிளஸ் 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் அண்ட் இஷான் கிஷன் 1 ரன் நாட் அவுட். ஷடுல் தாக்கூர் அவர் பார்க்கும்போது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் ரவீந்திர அஸ்வின் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலி அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்க 12 விக்கெட் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தார், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மர் அப்படிங்கலாம் ரவிச்சந்திரன் அஸ்வின். அண்ட் அகெயின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் சேம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே சேர்த்து 90% விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் முகமது சிராஜ் மேபி இந்த ஒரு பிச்சில் எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா ஃபாஸ்ட் பாலுக்கு கொஞ்சம் ஈஸியலாக ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கும் பொழுது முகமது சிராஜ் சோஃபார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஜேதே உணர்கட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக பண்ண ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து விக்கெட் எதுவும் எடுக்கல, முகமது சிராஜ் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற மட்டும் எடுத்து கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் கேப்டன் சான்ஸ் நீங்கள் யார் யாருக்கு போகலாம் இந்த மேட்சை பொறுத்தளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி அல்லது ரோஹித் சர்மா. ஐ திங்க் என்னைய பொறுத்தவரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இவங்க மூணு பேத்துக்குள்ள மட்டுமே போங்க. ஏன்னா என்னைய பொறுத்தளவு ஓப்பனிங் பண்ணுறாங்க இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஜெய்ஸ்வாலுக்கு அல்லது மேக்ஸிமம் ஒரு ரோஹித் சர்மாவுக்கு போகலாம். பட் எனிவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே சரி அது பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே சரி ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ப்ரீவியஸ் கேமில் கூட நம்ம பர்ஃபெக்டாக தான் பிக் பண்ணி வச்சிருந்தோம். கேப்டன் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் வைஸ் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தான் கொடுத்து ப்ளே பண்ணியிருந்தோம். ஒரு க்ளீன் ஸ்விப்பும் பண்ணணும் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இந்த மேட்ச்லையும் சேம் அதே கான்செப்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ டீம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 பிளேயர்ஸ் பிக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த 11 பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் ஜோ டி சில்வா எடுத்துருக்கிறதுக்கான ரீசன், இந்த சைடு இஷான் கிஷான்க்கு கட்டாயம் பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா டாப் ஆர்டர் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணி லாஸ்ட் கேம் இன்னிங்ஸ் வின் அப்படிங்கிறது பண்ணாங்க. சோஃபார் இந்த இடத்துல இஷான் கிஷான்க்கு அகெயின் பேட்டிங் சான்ஸ் ஷியூராக கிடைக்காது. உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கும்போது ஜே டி சில்வா தான். அண்ட் பேட்டிங்கை பொறுத்தவரை டாப் ஆர்டர் மட்டுமே கவர் பண்ணால் போதும் இந்தியன் சைட், மிடில் ஆர்டர் தேவையே கிடையாது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மேபி இந்த இடத்துல ஒரு ரிப்ளேசிங் உங்களுக்கு சான்ஸ் தேவைப்படுது. ஐ திங்க் நான் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் கொண்டு போகணும் அப்படின்னா மேபி ஒரு சுமன் கில்லையோ அல்லது அஜிங்கே ரஹானேவே கூட உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இனிஷியலாக ஒரு ரெண்டு அல்லது ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அல்லது ஒரு மூணு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மிடில் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் வரும், அஜிங்கே ரஹானே அண்ட் தென் சுமன் கில்லிட்டருந்து வரும் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல மேபி எதனாச்சும் ஒரு பிளேயர் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஹீன் கார்னவேல் ஐ திங்க் இங்கே ட்ராப் பண்ணிட்டு மேபி ஒரு சுமன் கில்லோ அஜிங்கே ரஹானேவே ப்ளே பண்ணலாம். பட் எனிவே என்னைய பொறுத்தளவு பெட்டர் ஆப்ஷன் ரஹீன் கார்னவேல் டெஸ்ட் ஃபார்மேட்டில். ஆனால் அனதர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் ப்ரீவியஸ் கேமில் ஸ்டாப் பர்ஃபார்மர் ஃபைண்ட் அவுட் அலி அத்னாஸ், இவர் வந்து ப்ரீவியஸ் கேமில் சூப்பராக பண்ணியிருந்தார் பவுலிங்கும் சரி பேட்டிங்குமே சரி. ஸோ ஃபார் பர்ஃபெக்ட் பிக் அலி அத்னாஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் ஷூராக பிக் பண்ணியிருப்பீங்க. ஜேசன் ஹோடர் அண்ட் ரஹீன் கார்னவேல், அதாவது நான் வெஸ்ட் இண்டியன் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் மட்டும்தான் நம்பி எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் ரீசன் இந்த சைட் டாப் ஆர்டர் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் பொறுத்தவரை அலி அத்னாஸ், ஜேசன் ஹோல்டர் அண்ட் ரஹீன் கார்னவேல் மூணு பேருமே பவுலர்ஸ் பிளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கும்போது பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பவுலிங்லையும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டீசெண்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறனால என்னையை பொறுத்தளவு நான் ஆல்ரவுண்டர்ஸை மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டியன் சைடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் மேக்ஸிமம் ரெண்டு பிளேயர் எடுத்தால் மட்டும் போதும் இந்த ஒரு பிளேஸில், முகமது சிராஜ் உங்களுக்கு பர்ஃபெக்ட் சான்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த நியூ பாலில் ஹெல்ப் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 300 ரெண்டு அல்லது மூணு விக்கெட் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ஒரு 5 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டார் அப்படின்னா நமக்கு பெரிய போனஸ் பாயிண்ட் சோஃபார் அப்படிங்கும்போது முகமது சிராஜ் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அல்ஜாரி ஜோசப் பர்ஃபெக்ட் பிக், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுலேயும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி வெஸ்ட் இண்டியன்ஸ் பஸ்ட் பவுலிங் போடுது அப்படிங்கும்போது மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸை கூட ட்ரை பண்ணலாம். ரஹீன் கார்னவேல் இடத்துல மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸை கூட கொண்டு போகலாம். அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு 11th பிளேயர் சான்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் டாஸை பொறுத்து தான் ஒரு பிளேயர் சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ண முடியும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ டீம் அப்படிங்கிறது பிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம்.
ஒரு டீம் என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துட்டாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா ஷோஃபார் நம்ம லாஸ் தான் பண்ணுவோம். இந்த இடத்துல ஐ திங்க் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிச்சு இன் கேஸ் அப்படிங்கும் போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வைஸ் கேப்டன் வைங்க. இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வைஸ் கேப்டன், இன் கேஸ் பவுலிங் போடுது அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு வைஸ் கேப்டன். என்னடா நீ வைஸ் கேப்டனை சொல்லிட்டு இருக்க கேப்டனை சொல்லுன்னு. கேப்டனை பொறுத்தளவு ஸ்டாண்டர்ட் சாய்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு வேணாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்டாண்டர்டாக நீங்கள் கேப்டன் சான்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பயப்படாமல் நமக்கு ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து மினிமம் ஒரு 7 அல்லது 8 விக்கெட் கட்டாயம் எடுத்து கொடுப்பார் சோஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஷோராக கேப்டன் சான்ஸ் வைஸ் கேப்டன் மட்டும் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது பவுலிங் பண்ணால் ரவீந்திர ஜடேஜாவுக்கு வைஸ் கேப்டன் மட்டும் சேஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் கேப்டனே ரிஸ்க் எடுக்கணும் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ரோஹித் சர்மா தான் உங்களுக்கு ஹை ரிஸ்கி ஆப்ஷன். ஏன்னா மேக்ஸிமம் அவருக்கு போயிருக்க மாட்டாங்க கேப்டன் சான்ஸ். மேபி நீங்கள் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் அவருக்கு கூட ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனல் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம டெலிகிராமில் தான் கொடுப்போம். அதனால் டெலிகிராமில் ஒரு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே காப்பி பேஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு ஃபைனல் அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக அதில் தான் நான் டிசைட் பண்ணி சொல்ல முடியுமே. அந்த டாஸை பொறுத்து தான் மேக்ஸிமம் கேப்டன் சேம் தான், அந்த வைஸ் கேப்டன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வழக்கமாக வீடியோ கீழே ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே முக்கியம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.